ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஏ டு சி வ்ளாக். என்னோட பேர் பவித்ரா. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியோட ஒன்று ஜாயின் ஆகிக்கோங்க. எங்களுடைய மேட்டுக்காட்டில் வந்து குச்சிக்கிழங்கு போட்டிருக்கோம், அதுக்கு வந்து இப்போ களை எடுத்துகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து ஆளை வந்து கூலிக்கு தான் விட்டுருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக காட்டில் இருக்கணும் இல்லையா? அதனால காலையில் அத்தனை நேரமாக அவங்களோட ஒன்று காட்டுக்கு போயிடுவாங்க. காலையில் நேரமாக காட்டுக்கு வந்துடுறாங்க இல்லையா? அதனால ஒரு 11:30 to 12 வந்து நான் வந்து டீ கொண்டு போவேன். போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஆட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கள்ளக்குடி உருவி வச்சுட்டு போனேன். ஆட்டுக்குட்டிங்களையெல்லாம் வந்து போர்ல அவுத்து விட்டுக்கலாம், ஆட்டுக்கு மட்டும் உருவி வச்சுட்டு போயிட்டேன். இதுக்குமே கிளைமேட் வந்து எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, செம்மையான வெயில் அடிச்சுட்டு இருந்தது. நான் டீ கொண்டு போன நேரம் அப்படியே அந்த சூரியன் வந்து மேகத்துக்குள்ளே போனதுனால கொஞ்சம் அவங்களுக்கு ஏதோ அந்த டீ குடிக்கிறதுக்கான டைம், ரெஸ்ட் டைம் கொஞ்சம் கிடைச்சது. எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு ஆட்டுக்குட்டியெல்லாம் அவுத்து விட்ட போகிறேன். ஆட்டுக்குட்டியை வந்து அவுத்து விட்டலாம், அழகாக வந்து போருக்கு போயிடும். ஆனால் வந்து இதுங்களை திருப்பியும் நம்ம வந்து இந்த கொட்டாய்க்கு ஓட்டிட்டு வரப்போ ஆள் ரெண்டு ஆள் கண்டிப்பாக தேவைப்படணும். ஒரு ஆள் வந்து இங்கே நின்று இந்த கொட்டாய் கதவை திறந்து விடணும், ஒரு ஆள் வந்து அந்த குட்டிங்களை வந்து துரத்தி விடணும். ரொம்ப நேரமும் இந்த கள்ளக்குடி போரில் வந்து மேய்ஞ்சிட்ருக்காது. மீறி போனால் ஒரு 10 நிமிஷம், அதையும் மீறி எக்ஸ்ட்ரா அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து அங்கங்கே செடியை கடிக்க போக ஆரம்பிச்சிடும். அந்த டைம் வந்து துரத்தி விட்டுருவேன். இன்றைக்கி என்னோட மாமனார் தண்ணி கட்டுறதுக்காக தோட்டத்துக்கு வந்து போயிட்டாரு. சரி, அவரையே நம்ம இன்னொரு தடவை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணும், நாம்ளே வந்து குட்டிங்களையெல்லாம் துரத்தி விட்டுறலாம் அப்படின்னு நினச்சி நான் துரத்தி விட்டேன். ஐயோயோ, நான் ஒரு பக்கம் ஓடுனா அதுங்க ஒரு பக்கம் போடுது, 4 குட்டி உள்ளே வந்தால் 4 குட்டி வெளியே நிற்கிது, இழுத்து பிடிச்சி எல்லாத்தையும் உள்ள தள்ளங்காட்டி ஒரு வழி ஆகிட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமேட்டு எப்படியும் எல்லாத்தையும் உள்ள தள்ளியாச்சு. அந்த கொட்டாயை மட்டும் நான் அன்னைக்கு ஒரு 20 ரவுண்டாவது சுத்தி இருப்பேன், அந்த அளவுக்கு என்னை ஓட விட்டுருச்சு. இந்த பன்னீர் பூச்செடியை பற்றின அப்டேட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இது வந்து ஈரோட்டில் ஒரு நர்சரியில் வந்து வாங்கினோம். யாஷிக் வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தோம் அவன் பிறந்தப்போ. அப்போ வந்து அவனோட ஞாபகம் அர்த்தமாக வந்து வாங்கிட்டு வந்து வச்சோம். அவ்வளோ சூப்பராக பூக்க வந்து ஆரம்பிச்சிச்சு. ஈவன் யாஷிக் 1 இயர் ஆகங்காட்டி இதிலேருந்து நாங்கள் அவ்வளோ ரோஸ் பெட்டல்ஸ் வந்து எடுத்துட்டோம். ஒரு லைட் பிங்க்கும் ஒரு டார்க் பிங்க்கும் ரெண்டுமே வந்து கிட்டவே வச்சுக்கிட்டோம். ரெண்டும் ஒரே மாதிரியான ஹைட்லேயே தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா உரம் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கொடுக்கறதில்ல, தண்ணி மட்டும் தான் ஊற்றிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் வந்து இந்த ஆட்டுப்புழுக்கையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் அப்பப்போ தூவி விடும். அதுவும் ரேராக எப்பயாவது தான். பட் ரெகுலர் பேசிஸ்லேயே பூ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நிறையா வச்சிட்ருக்கு. இந்த ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் பூ வந்து செடி ஹைட்டாக ஹைட்டாக பூ ரொம்ப மேலே போகும் இல்லையா, அப்போல்லாம் பார்த்து பொறிக்கிறோம். ஏன்னா வந்து அந்த ரோஸ் முள் வந்து குத்துச்சு அப்படின்னா உண்மையாக அந்த பெயினை வந்து டாலரேட்டே பண்ணிக்க முடியல, அந்தளவுக்கு வந்து அது ஊசி குத்துறாப்புல வலிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ பெட்டல்ஸ் எல்லாம் வந்து எதுக்காக அப்படி கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா, சம்மருக்காக ஒரு குளியல் பொடி ரெடி பண்ணலாம். நான் ரெடி பண்ணிட்டு கண்டிப்பாக அதை ஏதாவது ஒரு லாங் வீடியோவில் வந்து நான் ஜாயின் பண்ணி விடுறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக நிறைய பூ வந்து இருந்தது. ஒரு கிளையில 5, 6, 7 அளவுக்குலாம் வந்துமே இருந்தது. ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வாத்து கிரேவி எங்கள் அம்மா செஞ்சுருந்தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ரெசிபியை வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்தளவுக்கு வாத்துக்கறி பிடிச்சி போயிடும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வந்து தொளிச்சு போட்டுக்கோங்க. நாங்கள் புளிப்பு டேஸ்ட்டுக்காக மீடியம் சைஸ் தக்காளி பழம் ஒரு 2 எடுத்துக்கிட்டோம். பெரிய தக்காளி பழமாக இருந்ததுன்னா 1 போதும். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி இதை எடுத்து வச்சுக்கணும். வாத்துக்கறியில் ஒரு மாதிரி நீச்சி வந்து வரும், அதனால சுடுதண்ணியில லைட்டா வாஷ் பண்ணிட்டு பச்சை தண்ணியில ஒரு 2 வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஷிக்கே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாவே கொஞ்சம் ஓவர் சிலந்த அட்வான்டேஜ் கொஞ்சம் ஓவராகவே எடுத்துக்குவோம். ஓகே, பேக் டு த ரெசிபி. திருப்பியும் வேறு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகாய் தென் வாத்துக்கறி, அதுக்கு மேலே வந்து கருவேப்பிலை போடுங்க. உப்பு மஞ்சள்தூள் இந்த மாதிரிலாம் எதுவுமே போடாமல் ஜஸ்ட்டு கறியை ஒரு குலுக்கு குலுக்கி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் அரைக்கிற கொத்தமல்லி தூளில் வந்து அவ்வளோவா காரம் இல்லை, அதனால நாங்கள் வந்து மிளகாய் சேர்த்துக்கிட்டோம். உங்கள் வீட்டில் அரைக்கிற மசாலாவில் காரம் அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாய் சேர்த்துறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. ஒரு 2 to 3 minutes வந்து பார்த்தீங்கன்னா வாத்துக்கறியிலேருந்து நிறைய தண்ணி விடும், அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகுந்தனையும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வந்து வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி தூள், இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி பழத்தம் இது எல்லாத்தையும் போட்டுக்கணும். இது கூட கொஞ்சம் கிரேவி திக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/4 மூடி அளவுக்கு வந்து நாங்கள் தேங்காயும் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக சோம்பும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை வந்து
வந்து இந்த வாத்துக்கறியோடையே வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். நாங்கள் இந்த மசாலாவை சேர்த்துறதுக்கு முன்னாடி யாஷிக்காக வந்து அந்த ஈரல் மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன். கறியோட சாந்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஏன்னா என்ன கறி வேகலை இல்லையா, ஸோ அது வெந்து திக்காகணும். அதுக்காக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்படியே பொறுமையாக அதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சிட்டிங்க அப்படின்னா திக்காகும், ஆற ஆற நல்லா திக்காகும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. எங்கள் வீட்டில் எப்பயுமே இந்த உப்பு சப்புலாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கறது வந்து என்னோட அப்பா தான் கரெக்டாக சொல்லிடுவார். காரம் மட்டும் அன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சளி பிடிச்சிருக்க டைம்லாம் இந்த மாதிரி வாத்து கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாக நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும். வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.